வணக்கம். இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுறது என்னென்னா பிளாக்செயினோட பார்ட் ஃபைவ். ஸோ பார்ட் ஃபோரில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா, கணேஷ் அப்படிங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ணி லோக்கல் பிளாக் செயினில் இருக்கிறத எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, எப்படி பிளாக் செயின் வந்து எப்படி அதுக்கு எப்படி ஃபண்ட் அலோகேட் ஆயிருக்கு, எவ்வளோ அக்கௌண்ட்ஸ் என்ன அக்கௌண்ட்ஸ் எப்படி இருக்குது, அதோட ப்ரைவேட் கீ பப்ளிக் கீ என்ன அப்படின்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் web3.js யூஸ் பண்ணி நம்ம கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஸோ அது வந்து ப்ரௌசரில் ஜாவா ஸ்கிரிப்ட் விர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிற லோக்கல் ப்ரௌசரோட விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு கெட் மெசேஜ் அண்ட் செட் மெசேஜ் அப்படிங்கிற ரெண்டு ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை செட் பண்ணோம். தென் அந்த ஸ்ட்ரிங்கை செட் பண்ணதுக்கப்புறமேல அப்புறம் அந்த ஸ்ட்ரிங்கை என்ன செட் பண்ணியிருந்தோமோ அதை வந்து ரீட்ரை பண்ணி பார்த்தோம். கெட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மெசேஜ் யூஸ் பண்ணி என்ன பண்ணோம், ரீட்ரை பண்ணி பார்த்தோம். இது வந்து பார்ட் ஃபோரில் பண்ணோம். அதேமாதிரி இதை ஜாவா ஸ்கிரிப்ட் விர்ச்சுவல் மிஷின்லையும் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்ஜெக்டட் வெப்3 யூஸ் பண்ணி பண்ணோம். ஸோ இன்ஜெக்டட் யூஸ் வெப்3 யூஸ் பண்ணி பண்ணும்போது அந்த மெட்டாமாஸ்கில் நம்ம ஒவ்வொருத்தருமே செட் அப்படிங்கிற ஆப்ரேஷன், அப்டேட் ஆப்ரேஷன் இல்லைன்னா ஆட் அப்படிங்கிற மாதிரி அப்பெண்ட் ஆப்ரேஷன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணோம் அப்படின்னா, இன்ஜெக்டட் வெப்3 யூஸ் பண்ணி பண்ணும்போது மெட்டாமாஸ்க் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு ஒரு ஹைலைட் மெசேஜ் காட்டும். ஸோ அப்போ அதில் நம்ம கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தோம்னா மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் ஆகும். அது அப்டேட் ஆனதுக்கப்புறமேல அந்த ரிங்கிபிட் நெட்ஒர்க்கோட யூஆர்எல்ல போய் அந்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமேல அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பாஸ் பண்ண ஸ்ட்ரிங் வந்து என்ன அப்படின்னா, நம்ம UTF-8 அப்படிங்கிற ஒரு மெசேஜில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம், டீகோட் பண்ணி பார்த்தோம். இப்போ பார்ட் ஃபைவ்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது நம்ம அப்படியே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கணேஷ் லோக்கல் கணேஷ்ங்கிறது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு லோக்கல் பிளாக் செயின் ஒரு 10 அக்கௌண்ட்ஸோட ரன் ஆகுது. ஸோ அந்த கணேஷில் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு டிரான்சாக்ஷனை கிரியேட் பண்ணுவோம். இப்போ டிரான்சாக்ஷனுக்கு என்னென்ன ஃபீல்டு வேணும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தென் அந்த டிரான்சாக்ஷனோட ஒரு டேட்டா டைப் என்ன பண்ணுறோம்னா, ஒரு பண்டில் பண்ணி அதை வந்து ஒரு ஒரு ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணி சைன் பண்ணி, ப்ரைவேட் கீயை சைன் பண்ணிவிட்டு அப்புறம் சைன் பண்ண டிரான்சாக்ஷனை ஒரு சீரியலைஸ் பண்ணி, சீரியலைஸ் பண்ணதுக்கப்புறமேல அதை சென்ட் பண்ண போகிறோம். அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம விசுவலைஸ் பண்ணி பார்ப்போம். தென் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, கணேஷ் அப்படிங்கிறத ரன் பண்ணிக்குவோம். ஸோ எல்லாம் கூட செக் பண்ணுறேன். ஸோ கணேஷ் இங்கே இருக்குது. ஸோ சேஞ்சிங் த மோட், சேஞ்ச் த மோட் ஆஃப் ஆப்ரேஷன், எக்ஸ் கொடுத்து கணேஷ் கொடுத்துறேன். ஸோ இது ரன் ஆகும். இப்போ ./ கணேஷ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ரன் ஆகிடும். தென் இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு, ஸோ ஸ்டார்ட் பட்டனில் ப்ரோக்ராமிங்கில் விசுவல் ஸ்டுடியோ கோட் போய்க்கலாம். இப்போ விசுவல் ஸ்டுடியோ கோட் மூலயமா நான் என்ன பண்ண போகிறோம்னா, web3.js யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், கணேஷோட கம்யூனிகேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஏற்கனவே இருக்கிறது நம்ம என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கணேஷ் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. இது முடிஞ்சோன்னா ஸோ ஓப்பன் நியூ டெர்மினல் இன் விசுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ அதில் பிளாக் செயின் 3 அப்படின்னு இருக்குது. ஸோ நான் அதுலேருந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு select as created directory make dir blk part 5 create பண்ணிருக்கேன். இப்போ cd blk part 5 குள்ள மூவ் பண்ணிக்கலாம். இங்கே ls கொடுத்தோன்னா எதுவுமே இருக்காது. ஸோ கிளியர் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு நோட் அப்படிங்கிறதுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். npm init py ஸோ நோடுக்கு கிளியர் இனிஷியேட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்குள்ளே எல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் டாட் ஜேசன் இருக்கும். தென் ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், இண்டெக்ஸ் .js. ஸோ கிரியேட் பண்ணோம்னா, கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிடுவோம். ஃபைல் ஃபோல்டர் ஓப்பன் ஃபோல்டர் BLK பார்ட் ஃபைவ். ஸோ அதில் போயிட்டு
BLK part file பண்ணினா index இருக்கும் json இருக்கும் சோ இங்க நம்ம நியூ டெர்மினல் ஓபன் பண்ணிடலாம் தென் இப்போ கணேஷ் ஸ்டார்ட் ஆயிச்சு அப்படி செக் பண்ணிக்கலாம் சோ கணேஷ் வந்து ஸ்டார்ட் ஆயிச்சு இங்க வந்து ஒரு 10 அக்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு as usual ஃபைன் இப்போ உங்களுக்கு அந்த RPC URL உங்களுக்கு தெரியும் RPC சர்வர் URL அந்த கணேஷ் கனெக்ட் பண்றதுக்கான URL தெரியும் 7545 உங்களுக்கு போர்ட் நம்பர் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம கனெக்ட் பண்ண போறோம் ஸோ இங்கே index.js ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் ஸோ லெட் அஸ் டூ திஸ் ஸோ வேர் வெப் த்ரீ இஸ் ஈக்குவல் டு வெப் த்ரீக்கு என்ன தேவை அப்படின்னா ரைட் ரெக்வயர்ஸ் வெப் த்ரீ ரெக்வயர் வெப் த்ரீ ஸோ இதுக்கு அடுத்தது ஸோ வேர் வெப் த்ரீ இஸ் ஈக்குவல் டு நியூ நம்ம இப்போ யூஆர்எல் கிரியேட் பண்ணோம் இல்லையா ஆஃப் யூஆர்எல் ஸோ யூஆர்எல் வந்து நம்ம கணேஷ்லேருந்து காப்பி பண்ணிக்கலாம் இல்லை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம் ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இது வந்து எத்தீரியம் டிரான்சாக்ஷனுக்கான ஒரு கான்ஸ்டன்ட்னு வச்சுருக்கோம் ஸோ எத்தீரியம் இது ஒரு வேரியபிள் நேம் தான் ஸோ எத்தீரியம் டிஎக்ஸ் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஒரு நேம் ஜிஸ் ரெக்வயர்ஸ் இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூவாக ஒரு பேக்கேஜ் தேவைப்படுது லைப்ரரி தேவைப்படுது அந்த லைப்ரரி பேர் வந்து எத்தீரியம் ஜேஎஸ் ஐஃபன் டிஎக்ஸ் எத்தீரியம் ஜேஎஸ் ஐஃபன் டிஎஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது இது நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்மளோட மெஷினில் தான் இன்ஸ்டால் பண்ணணும் இந்த டிபெண்டன்ஸியை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ லெட் அஸ் டூ திஸ் இன் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஸோ என்பிஎம் ஸ்பேஸ் இன்ஸ்டால் எத்தீரியம் ஐஃபன் ஜேஎஸ் சாரி எத்தீரியம் ஜேஎஸ் ஐஃபன் டிஎக்ஸ் ஐஃபன் ஐஃபன் சேவ் ஸோ இது கொடுத்துருவோம் ஸோ லெட் அஸ் ஸ்பெண்ட் ஃபியூ செகண்ட் டுவர்ட்ஸ் த இன்ஸ்டலேஷன் இது முடிஞ்சதுக்கு அப்புறமேல உங்களுக்கு இதோட டிபெண்டன்சி ஃபைல் வந்து பேக்கேஜ் டாட் ஜேசன்ல ஆட் ஆகிடும் ஓகே இப்போது பேக்கேஜ் டாட் ஜேசன் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பண்ணோம் அதில் வந்து எத்தீரியம் ஜேஎஸ்டிஎக்ஸ் உள்ளது அப்டேட் ஆயிருக்கு இப்போ பேக் டு இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் வந்துடலாம் நம்ம ஃபர்தராக டைப் பண்ணலாம் ஸோ அடுத்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா ரெண்டு வேணும் ஸோ வேரியபிள் சென்ட் அட்ரஸ் சென்ட் அட்ரஸ்னு வச்சுக்கிறேன் ஸோ அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா இட் மஸ்ட் பி இனிஷியலைஸ் டு சம் அட்ரஸ் வேணும் அதேமாரி வேரியபிள் ரிசீவ் அட்ரஸ் அதுக்கு வந்து இன்னொரு அக்கௌண்ட் வேணும் எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம சோர்ஸ் அக்கௌண்ட் எது டெஸ்டினேஷன் அக்கௌண்ட் எது அப்படின்னு நம்ம சொல்லணும் ஸோ அது கனாஷில் இருக்கிற 10 அக்கௌண்ட்ஸில் தான் இந்த ரெண்டு அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ இப்போ இது நம்ம பண்ணிடலாம் ஸோ கனாஷுக்கு போகிறோம் ஃபஸ்ட் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம் லெட் அஸ் டேக் திஸ் அக்கௌண்ட் காப்பி திஸ் காப்பி பண்ணிக்கலாம் காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரோக்ராமில் பேஸ்ட் பண்ணிடுவோம் இது சோர்ஸ் அக்கௌண்ட்டு அடுத்தது ரெண்டாவது அக்கௌண்ட் காப்பி பண்ணிக்கலாம் ரெண்டாவது அக்கௌண்ட் காப்பி பண்ணியாச்சு இப்போ சென்டர் அண்ட் ரிசீவர் அட்ரஸ் காப்பி பண்ணியாச்சு அடுத்தது நமக்கு என்ன அப்படின்னா சும்மா ஜஸ்ட் அவனோட ஆக்சசிபிலிட்டி செக் பண்ணுறதுக்கு வெப் த்ரீ டாட் ஈத் டாட் get balance of send address dot then
of console dot log இது நம்ம டிஸ்ப்ளே பண்றோம் சோ இது அப்படியே நான் காப்பி பண்ணி அடுத்த லைன்ல பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்புறம் இங்க சென்டர் அட்ரஸ்க்கு வேலை ரிசீவர் அட்ரஸ் அப்படின்னு மாத்திக்கலாம் So receiver address and change manager. So now let us check this code is working fine or not. Now come back to the prompt. Node space index.js adding kudu pao. Okay. Ito ondhu rendu ether return pani adichu. Ellame full 100 ether irukku. So then namakku display aagudhu. Fine. Ido varaikum indha program vandhu work aagudhu correct ah. So adutha enna appadi namakku thevaiyudhu appadina oru private key venum. Ippa nama copy pannadhu address. Ippa adutha adoda private key venum. இப்போ சென்டரோட ப்ரைவேட் கீ சென்டரோட ப்ரைவேட் கீக்கு ஒரு கான்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ணிக்கலாம் கான்ஸ்ட் ப்ரைவேட் கீ இஸ் ஈக்குவல் டு அந்த ப்ரைவேட் கீல இருக்கிற கண்டென்ட் வந்து நம்ம என்னவா மாற்றணும்னா ஒரு ஹெக்ஸாடெசிமலா மாற்றணும் ஸோ அதனால் இப்போ இந்த பஃபர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து அட்ரஸ் ப்ரைவேட் கீ செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து ஹெக்ஸ் அப்படின்னு கொடுக்கணும் ஹெக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுனால ஸோ இப்போ கனாஷ் போயிட்டு சோர்ஸ் அக்கௌண்ட்டோட ஃபஸ்ட்டு சென்டர் அக்கௌண்ட்டோட ப்ரைவேட் கீ இங்கே நம்ம இங்கே கிளிக் பண்ணோன்னா இங்கே வரும் ஸோ அதை ப்ரைவேட் கீ இங்கே காப்பி பண்ணிக்கிறோம் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து அதை பேஸ்ட் பண்ணிடுறோம் ஸோ இங்கே இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே பேஸ்ட் பண்ணியாச்சு ஸோ லெட் அஸ் செக் திஸ் இஸ் இட் ஒர்க்கிங் ஆர் நாட் ஃபைன் அந்த பார்ட் ஒர்க் ஆகுது ஸோ அடுத்தது இப்போ ப்ரைவேட் கீ வந்து ஹெக்ஸாடெசிமலாக மாற்றி வச்சுருக்கோம் அடுத்தது நம்மளுக்கு தேவை என்னென்னா ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அந்த ட்ரான்சாக்ஷனுக்கு என்ன தேவை அப்படின்னா சம் சர்டன் பேராமீட்டர்ஸ் தேவை ஸோ அந்த சர்டன் பேராமீட்டர்ஸோட இம்பார்ட்டன் certain parameters important certain parameters மட்டும் நம்ம இப்போ பார்த்துடலாம் ஸோ வி ஆர் டிக்ளேரிங் கான்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பேராமீட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்பர் யூஸ் டு ஒன்லி ஒன்ஸ் ஸோ நான்ஸ் வந்து நம்ம இனிஷியலாக ஜீரோ அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அடுத்தது ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது கேஸ்னு உங்களுக்கு என்னென்னே தெரியும் ஸோ கேஸ் அப்படிங்கிறது என்னென்னா எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் ட்ரான்சாக்ஷனுக்கு அந்த ஆக்டிவிட்டிக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகுது அப்படிங்கிறது கேஸ் ப்ரைஸ் கேஸ் லிமிட் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது ஸோ இது என்ன மீன் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ கேஸ் லிமிட்டுக்கு மேலே ப்ராசஸ் பண்ணால் கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தான் திஸ் இஸ் ஃபிக்ஸிங் அப் த அப்பர் லிமிட் ஆஃப் த கேஸ் யூசேஜ் ஸோ அடுத்தது டூ அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ரிசீவர் அட்ரஸ் ரிசீவர் அட்ரஸ் கொடுத்துட்றோம் டூ அட்ரஸ் அடுத்தது என்ன வேல்யூ நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறோம் ஸோ வேல்யூ வந்து நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல ஸோ ஜீரோ ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் போர்ஷன் டேட்டா ஸோ டேட்டா வந்து எக்ஸசைஸ் டேட்டா நம்ம அனுப்பிடலாம் இப்போ சும்மா ஒரு டேட்டா அனுப்பியிருக்கேன் ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் ஃபார் த ட்ரான்சாக்ஷன் ஸோ ட்ரான்சாக்ஷன் பேராமீட்டர் டிக்ளேர் பண்ணியாச்சு ஸோ அடுத்தது நம்ம ஏற்கனவே ஒரு எத்தீரியம் ட்ரான்சாக்ஷனுக்கு வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு கான்ஸ்டன்ட் எத்தீரியம் எத்தீரியம் டிஎக்ஸ்ன்னு ஒன்று அது வந்து இந்த எத்தீரியம் ஜேஎஸ் ஐஃபன் டிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு லைப்ரரியிலேருந்து எனக்கு இன்ஹெரிட் ஆகுது இது வந்து இப்போ ஒரு கிளாஸ் மாதிரி ஆக்சஸ் ஆகும் ஆக்சுவலாக இங்கே நான் மிஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா டாட் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறத ஆட் பண்ணிடணும் ஓகே ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ட்ரான்சாக்ஷன் வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம் யூஸிங் எத்தீரியம் டிஎக்ஸ்
constructor. So our constant transaction is equal to a new Ethereum TX of and the TX parameter. TX params kuduthrom. So adu kuduthittu so adutha step the transaction one create aayidchu tx ngiradhu transaction ready aayidchu ipo idu vandha enna panna porom na yerkane nama oru private key vechirukom illa sender oda private key so andha private key vechi nama enna panna porom sign panna porom so tx idhu oru digital signature appdi solla tx dot sign of so private key vechi nama enna pandrom sign pannirom adutha step enna na oru constant create pandrom idhu na serialize pandrathu So it is called a variable called serialized tx so enna panna porona tx eduthe tx dot serialize abingra or function call pandrom so idena object serialization pandradhukaga so adutha final web3 dot ipa serialize panna serialized tx abingra or transaction enna panna porom object enna panna porona send பண்ண போறோம் ethereum blockchain க்கு i mean here ethereum local blockchain வந்து பாத்தீங்கன்னா ganash run ஆயிட்டு இருக்கு so web3.eth.send signed transaction of serialized tx सो इत वे नम्बर ट्रांसफर पड़ो ओवरऑल पड़ो अब प्ोग्राम फर्स्ट वेब थ्री ऑब्जेक्ट क्रिएट पड़ी ऑब्जेक्ट यूस पड़ी नाम पड़ोना अंत कंस्ट्रक्टर यूस पड़ी वेब थ्री अब यूआरएल कनेक्टिविटी एस्टैब्लिश पड़िया एथेरियम टीएक्स अभी ट्रांसैक्शन क्रिएट पड़ी अगर यूस पड़े लाइब्रेरी एथेरियम जीएस टीएक्स सो अतना अब सेन्टर अड्रेस रिसीवर अड्रेस सेन्न पड़ो इन रेड्रेसमें गणेश अड्रेस अमंग टेन नम्बर रेड अड्रेस चूस पड़ो अगर बैलेंस टेस्ट पी पाँच कनेक्टिविटी एस्टैब्लिशमेंट के अत सेन्टर प्राइवेट की एक्सरसाइज कन्वर्ट पड़ी प्राइवेट की अभी वो अतः ट्रांसैक्शन पैरामीटर्स अब इनिशियलाइज़ पड़ी वो इतना ट्रांसैक्शन एक्सैक्टा इतना नम्बर अनुपुर ट्रांसैक्शन कंटेंट डेटा कंटेंट अब देन अंत ओर ट्रांसक्शन एव्वल गेस प्रईस अभी मेन पड़े यार रिसीवर अभी मेन पड़े वैल्यून डेटा अब मेन पड़ो एथेरियम टीएक्स अभी पैरामीटर यूस पड़ी और टीएक्स अभी ऑब्जेक्ट क्रिएट पड़िया टीएक्स यूस पड़ी प्राइवेट की टीएक्स अभी ऑब्जेक्ट पड़ोना प्राइवेट की यूस पड़ी साइन पड़िया सीरियलाइज़ ऑब्जेक्ट पड़ो सीरियलाइज़ ऑब्जेक्ट पड़े अंत सीरियलाइज़ पड़ ऑब्जेक्ट नाम पड़ोना और ट्रांसक्शन एथेरियम वेब थ्री डॉट जेएस यूस पड़ी पड़ोना सेन्न पड़ो लेट अस try executing this so ipo inga nama ganash la paatham adina ipo nama edavad blocks and transactions enna irukku nu paakalam inge edhum illa so transaction is nothing ipo nama run pandrom so node space index.js appdi run pandrom so run pandrom na nama print pannadhu inda log panna value mattum inge vandirukku then ipo idoda easily updates inda ganash abingiradhu mari paapom अप्डेट्स पाती अब ब्लॉक अभी वन जीरो पता ट्रांसैक्शन आडा सो ब्लॉक जीरो अभी इतना इनिशियल ब्लॉक अब जेनेसिस ब्लॉक अब ट्रांसैक्शन इतना ना पड़ो जेनेसिस ब्लॉक अड़ता है ब्लॉक वन आडा सो इन ट्रांसैक्शन अभी आडा पाँच ट्रांसैक्शन पाती ट्रांसैक्शन हेशन सुन ट्रांसैक्शन हेश गैस यूस एव लिमिटा अभी मारे मेन पड़ो इतना टाइम मैन आदोड़ ब्लॉक हेश अत फ्रम अड्रेस पारें टू अड्रेस पारें सेवन नईन एबी अभी फ्रम अड्रेस नम्बर कोड पाती सेवन नईन एबिंग फ्रम अड्रेस थ्री एट सेवन नईन टू अड्रेस थ्री एट सेवन नईन टू अड्रेस सो अब इंमेंट ट्रांसफर आो ट्रांसक्शन इतनी ट्रांसक्शन एमटी ट्रांसक्शन इतनी then இப்போ நாம என்ன பண்ணலாம்னா இப்போ இதே process நம்ம இன்னொரு தடவை ரன் பண்ணி பார்த்தோம் என்ன அப்படினா என்ன நடக்குது அப்படி செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே இங்க எனக்கு இந்த ரெண்டு log value அப்டேட் ஆயிருக்கு என்ன source ல இருந்து redirect ஆயிருக்கு கொஞ்சம் destination ல இது இருக்கு
இப்போ இங்கே வந்து ஒரு எரர் மெசேஜ் மாதிரி வருது, என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். என்ன அப்படின்னா, அன்ஹேண்டில்டு ப்ராமிஸ் ரிஜெக்ஷன் வார்னிங் ரிட்டர்ன் எரர், த டிஎக்ஸ் டஸ் நாட் ஹாவ் த கரெக்ட் நம்பர் கரெக்ட் நான்ஸ் அப்படின்ட்டு இருக்குது, அக்கௌண்ட் ஹேஸ் நான்ஸ் ஆஃப் ஒன் டிஎக்ஸ் ஹேஸ் நான்ஸ் ஆஃப் ஜீரோ. ஸோ இப்போ டிரான்சாக்ஷன் வந்து நான் ஏற்கனவே கிரியேட் பண்ண டிரான்சாக்ஷனில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனில் நான்ஸ் வேல்யூ ஜீரோ யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த டிரான்சாக்ஷன் வேல்யூ நான்ஸ் இப்போ நியூவாக கிரியேட் பண்ண போகிற டிரான்சாக்ஷனில் நான்ஸ் வேல்யூ ஜீரோ இருக்குது, அதனால் அது பண்ண முடியாது. வேணா ஒன் வச்சு இப்படி ட்ரை பண்ணுங்கள், அதை தான் ஜீரோ வச்சு ட்ரை பண்ணுங்க அப்படிங்க மாதிரி ஒரு நமக்கு எரர் வருது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம கோடில் போயிட்டு இதோட டிரான்சாக்ஷன் நான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் அப்படின்னு வச்சுட்டு நம்ம திருப்பி இங்கே கோடை ரன் பண்ணி பார்ப்போம். node index.js. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ நம்ம கணேஷில் போய் பார்த்தோம் அப்படின்னா, கணேஷில் டிரான்சாக்ஷன் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது டிரான்சாக்ஷன் ஆட் ஆயிருக்கும். ஃப்ரம் த சேம் டு சேம் ரெண்டாவது டிரான்சாக்ஷன் ஆட் ஆயிருக்கும். மேபி வி லெட் அஸ் சேஞ்ச் சம் வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ வந்து சம் 10 அப்படின்னு வச்சு பார்ப்போம். இப்போ தேர்டு நான்ஸ் நான்ஸ் வந்து 2 அப்படின்னு வச்சுக்கலாம். வச்சு வச்சுட்டு நோட் ஜேஎஸ் ஃபைன் கணேஷில் போயிட்டு டிரான்சாக்ஷனில் போனோம் அப்படின்னா இங்கே வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 16 வந்திருக்கு. 16 ஏன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ஹெக்ஸாடெசிமல் 10 கொடுத்துருக்கோம். 10 ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா 16 உங்களுக்கு தெரியும், டெசிமல் வேல்யூ அங்கே டிஸ்பிளே ஆகுது. அப்போது அதுக்கான ரிசல்ட் வந்து இங்கே இருக்குது, இந்த வேல்யூ வந்து இந்த ஃபீல்டு இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, விசுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி விசுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு web3.js அப்புறம் எத்தீரியம் டிரான்சாக்ஷனுக்கான ஒரு லைப்ரரி எத்தீரியம் டிஎஸ் எத்தீரியம் ஜேஎஸ் ஐஃபன் டிஎஸ் அப்படிங்கிற எத்தீரியம் டிரான்சாக்ஷனுக்கான லைப்ரரி இன்க்ளூட் பண்ணி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு டிரான்சாக்ஷனை பாஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சோர்ஸ்லேருந்து இன்னொரு ஒரு சோர்ஸ் அட்ரஸ்லேருந்து டெஸ்டினேஷன் அட்ரஸ்க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிரான்சாக்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே இங்கே யூஸ் ஆகிற வந்து லோக்கல் பிளாக் செயின் பார்த்தீங்கன்னா HTTP 127.0.0.1 7545 போர்ட் யூஸ் பண்ணி நம்ம கணேஷில் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ வித் திஸ் இந்த செஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.